வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு வாழ்க்கை வரலாற்று படங்கள். அதாவது சினிமாவில் 64 நாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 64 கதை முடிச்சுக்கள் நாட்டு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, அம்மா மகன் உறவு, அப்பா பையன் உறவு, மாமியார் மருமகள் உறவு, காதலன் காதலி உறவு, கள்ளக்காதலன் காதலி, கள்ளக்காதலி, இப்படி 64 நாட்டுகள் தான் இருக்கான் கதையை முடிச்சுக்கள். இதுக்குள்ளே தான் வந்து உலகமெங்கும் இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணணும், இதுக்குள்ளே தான் கதை. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து ஆரம்ப காலங்களில் சினிமாவுக்குன்ற ஒரு கதை கிடையாது. நாடகமாக எது போடப்பட்டதோ அதை அப்படியே சினிமாவுக்காக பயன்படுத்திக்குவாங்க. கால வெள்ளத்தில் சினிமாவுக்கென்று ஒரு மொழி, சினிமாவுக்கென்று ஒரு ஒரு திரைக்கதை இப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு சினிமாவுக்கென்று 100% பொருந்தக்கூடிய சினிமா கதைகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் அதற்கு பிறகும் ஒரு கட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதாவது இல்லை இல்லை இன்னும் வேறு மாதிரி இன்னும் வேறு ஏதாவது புதுசா அப்படின்னு சினிமாவுக்கு தேவைப்பட்டு இருக்குது. சினிமாவுடைய தேவைகள் அப்படி இருக்குது. எல்லா கதைகளும் பண்ணியாச்சு, புராண கதைகள் பண்ணியாச்சு, இதிகாச கதைகள் பண்ணியாச்சு, மேடை நாடகங்கள் பண்ணியாச்சு, நிறைய கற்பனைகள் பண்ணியாச்சு, உறவுகளை பற்றி சொல்லியாச்சு, பாசத்தை பற்றி சொல்லியாச்சு, குடும்பத்தை பற்றி சொல்லியாச்சு, கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்லியாச்சு, வஞ்சகத்தை பற்றி சொல்லியாச்சு, ராஜ துரோகத்தை பற்றி சொல்லியாச்சு, அரசர்களுடைய கதையை சொல்லியாச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னும் அடுத்த வேறு கதைகள் அப்படின்னு சொல்லி தேவைப்படும் போது, அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது தான் வாழ்க்கை வரலாற்று படங்கள் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு ஜெயித்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதனை நிகழ்த்திய ஒரு மனிதருடைய நிகழ்வை ஒரு ஏன் நம்ம வந்து படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரலாறையே திரைப்படமாக எடுக்க ஆரம்பித்தார்கள். இது தமிழில் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் இது வந்து உலகமெங்கும் நடந்த விஷயம். ஒரு கதை பஞ்சம் வருகிற போது உலகமெங்கும் இதையே நம்ம பண்ணக்கூடாது, அது புதுசாக இருக்குமே. இப்போ சினிமாங்கிறது புதுசு புதுசாக, அது டெக்னிக்கலாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு இசை வடிவமாக இருக்கட்டும், இல்லை கேமரா ஒளிப்பதிவு சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் புது புது முயற்சிகள் தானே, புது புது முன்னேற்றம் தானே. அப்படி கதைக்கு வந்து வாழ்க்கை வரலாற்று படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் பிரபலமாகவும் இருக்கிற ஒரு ஜெயித்த மனிதருடைய வாழ்க்கை எடுக்கும்போது அது இன்னும் மக்களால் வந்து கவனிக்கப்பட்டது, மக்களால் பேசப்பட்டது, மக்களால் பார்க்கப்பட்டது. பார்க்க பார்க்க அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளும் பெற்றது. அப்படி தமிழ் சினிமாவில் நம்ம வந்து வாழ்க்கை வரலாற்று படங்கள்னு பார்த்தோம்னா, ஒரு மறக்க முடியாத படம் கப்பலோட்டிய தமிழன். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட, தன்னுடைய ஆயுள் முழுவதும் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையை கப்பலோட்டிய தமிழனாக திரைப்படம் எடுத்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த அவருடைய கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். அற்புதமான நடிப்பு. அந்த படம் வந்து இன்னும் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று அந்த படத்திற்கு வரிவிலக்கு அளித்தார்கள். ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களை எல்லாரும் அழைத்து சென்று அந்த படத்தை காண்பிக்க வைத்தார்கள். அது வந்து எல்லாரையும் போய் இந்த படம் சேரணும், எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் கப்பலோட்டிய தமிழன் அவர்கள் பண்ணாங்க. அற்புதமான ஒரு படம். அந்த சுதந்திர கால போராட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ரொம்ப 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 அருமையாக திரையில் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு வாழ்க்கை வரலாற்று படம் அப்படின்னு சொன்னோம்னா, சிவாஜி சார் அவர்கள் நடித்த, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அதாவது வந்து பி.ஆர். பந்துல அவருடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு படம். 1960 ஆசியா ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய இரண்டு கண்டங்களுடைய திரைப்பட விழாவில் இந்த படம் திரையிடப்பட்டு
அந்த ஆசிய ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகச்சிறந்த நடிகர் என்ற விருதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அளித்தார்கள். இன்றைக்கும் டிவியில் போட்டோம்னா பார்த்தோம்னா அந்த 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 காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு படம். வி.ஆர். பந்துல அவர்கள் அற்புதமாக பண்ணியிருப்பார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பார். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கம்மலாக இருக்கட்டும், தோடாக இருக்கட்டும், அந்த உடை அலங்காரம், அந்த வால், அந்த இது, அதே மாதிரி ஆங்கிலேயருக்கான உடை, ஜாக்சன் துறைனா அவர் வந்து அந்த ஆங்கிலேயருக்கான உடை, எல்லாமே ரொம்ப கச்சிதமாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு மிக மிக சிரத்தை எடுத்து கடின உழைப்பு ஈட்டி அந்த படம் எடுத்தார்கள். படம் மிகப்பெரிய வெற்றி. அதில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டைலாக் சக்தி கிருஷ்ணசாமி எழுதின அவர்கள் எழுதிய டைலாக் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. சக்தி கிருஷ்ணசாமி அவருடைய வசனம், மாமனா மச்சானா வானங்கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி, நீ என்ன எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, அந்த வசனம் பேசுவார் இல்லையா. அந்த வசனம் பேசும்போது இங்கே எப்படி நம்ம வந்து தியேட்டரில் ஆர்ப்புரித்து அந்த வசனத்தை நம்ம கைதட்டி வரவேற்றுமோ, அதே மாதிரி ஆசிய ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய அந்த திரைப்பட விழாவில் படம் போடும்போதும் மொழி புரியாமல் கூட அந்த சிவாஜி அவர்களுடைய அந்த நடிப்பை பார்த்து, அந்த அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து, அந்த அசைவுகளை பார்த்து அங்கே இருக்கிறவங்க அப்படி ஒரு கைதட்டியிருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த படத்தில் சிவாஜி சார் அந்த கேரக்டரை அப்படி ஒரு தத்துரூபமாக பண்ணியிருப்பார். அந்த அந்த கம்பீரமான நடையாகட்டும், ஒரு பேசுவதமாகட்டும், அந்த மீசையாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு தத்துரூபமாக பண்ணியிருப்பார். இப்போது வாழ்க்கை வரலாற்று படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனரை நம்ம இங்கே நம்ம பதிவு பண்ணி ஆகணும். மதிப்புக்குரிய ஞான ராஜசேகரன் அவர்கள். ஞான ராஜசேகரன் அவர்கள் அவர் பண்ண பாரதியார் படம். பாரதியாரை நம்ம வந்து இது வரைக்கும் பாட்டாக அவர் பாடற கேட்டிருக்கோம், அவரை பற்றி படங்கள் தான் பார்த்துருக்கோம். அவரை கண்ணு முன்னாடி வர வச்ச ஒரு படம் பாரதியார். சாயஜ சிண்டே நடிச்சிருப்பார், அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த அந்த பாரதிக்குரிய அந்த கம்பீரம், அந்த பாரதிக்குரிய அந்த விஷயங்களை அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருப்பார். வாழ்க்கை வரலாற்று படத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு படம். அதுக்கு இளையராஜா அவருடைய இசையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ், அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதே மாதிரி ஞானராஜ சேரனார் சார் இலக்கிய அடுத்த இன்னொரு வாழ்க்கை வரலாற்று படம் பெரியார். சத்யராஜ் சார், குஷ்பு இவங்களாம் நடித்த அந்த படமும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெரியாருடைய வாழ்க்கையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அந்த கிட்டப்ப 100% அவருக்கு அப்படியே அவருக்கு பொருத்தமாக இருக்கும். சத்யராஜ் சார் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சிவாஜி சார் வந்து எத்தனையோ வேடம் பண்ணிட்டேன், எத்தனையோ கெட்டப்புகள் நடிச்சிட்டேன், இப்போ வரலாற்று வேடமாகட்டும், புராண இதிகாச வேடமாகட்டும், அல்லது வந்து வாழ்க்கை வேட்டை படமாகட்டும், தந்தை பெரியார் வேஷத்தில் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அவர் கிடச்ச வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அந்த வாய்ப்பு சத்யராஜ் அவர்களுக்கு தான் கிடைச்சிது. அதே மாதிரி ஞானராஜ சேரன் அவர்கள் இலக்கிய ராமானுஜர் படம், கணித மேதை ராமானுஜருடைய வாழ்க்கை வேட்டை படத்தையும் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பண்ணியிருப்பார். இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு தமிழ் படங்களில், வாழ்க்கை வரலாற்று படங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள். அதாவது வந்து எல்லா துறையும், எந்த துறையாக இருக்கட்டும், எல்லா எந்த துறையாக இருந்தாலும் ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கையை சொல்வது தான் அந்த இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஒரு இப்போ நீங்கள் சினிமா துறையில் ஒரு பெண் நுழைந்து எவ்வளவோ சிரமப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு போராட்டங்களை அதை சந்திக்க வேண்டியிருக்கு, அது எவ்வளவு அதுக்காக மெனக்கட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து நடிகை சில்க்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹிந்தியில் எடுத்தாங்க. டர்ட்டி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் வித்யா பாலன் அவர்கள் வந்து சில்க் சுமிதாவை நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்காக வித்யா பாலன் அவர்களுக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க, ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை அருமையாக பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. இந்திய அளவில் அந்த அந்த படம் பேசப்பட்ட ஒரு படம். இப்படி வாழ்க்கை வரலாற்று படங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு உலகம் சுற்றும் சினிமாவில் வேறும் பல சுவையான செய்திகளோடு, வேறு பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.